श्री शक्ति सर्वसिद्धि संस्थान वणगुम श्री धनवाराही अम्मन पीडम நற்பவி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆன்மீக நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் இல்லத்திற்கு வராகி அம்மனை கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வராகி அம்மன் நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலமாக உங்கள் இல்லத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் வராகி அம்மனிடம் வேண்டுகிறேன். வராகி அம்மனை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் இந்த நிகழ்ச்சியில தன வராகி அம்மனை பற்றி தான் பார்க்க போறோம். காஞ்சிபுரத்துல பல்லூர் பகுதியில நம் தீர்த்தங்கரை ஆதி யோகானந்தா சுவாமிகள் மிக பிரம்மாண்டமான வராகி அம்மனுடைய விக்கிரகத்தின் முன்பாக ஒரு பீடம் ஒன்று அமைச்சு அதற்கு மாதந்தோறும் வேள்வி நடத்தி அந்த ஊர் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகிறார். இந்த வேள்வியை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேரடியாகவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் நடந்து வரக்கூடிய இந்த வேள்வியில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஏனால் இந்த வேள்வி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வேள்வியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தனவராகி அம்மனுடைய முழு அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் உங்கள் இல்லத்துல உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷம் மட்டுமே குடியேறணும்னு நானும் பிரார்த்தனை செய்கிறேன். கடன் பிரச்சனையா, பண பிரச்சனையா, வாழ்வில் பிரச்சனையா, வாழ்க்கையே பிரச்சனையா, நினைத்த காரியத்தில் வெற்றி பெற முடியவில்லையா, உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே வழி இல்லையா, கடன் தொல்லை, நோய், தொழில் போட்டி, குடும்ப பிரச்சனை போன்ற கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர வேண்டுமா? இதோ உங்களை கஷ்டத்திலிருந்து மீட்டு நோய் நொடியிலிருந்து காத்து பண வரவை நீட்டி செல்வத்தை வாரி வாரி அளிக்க செல்வத்தின் அதிபதி ஸ்ரீ தனவாராகி அம்மனின் பரிபூர்ண அருள் பெற்ற ஸ்ரீ தனவாராகி அம்மன் பீடம் செல்வத்தை வாரி தரும் தனவாராகி அம்மனை மூல கடவுளாக கொண்டு சிறந்த குருமார்களால் வேதங்கள் ஓதப்பட்டு மகா வாராகி விக்கிரகத்தின் பாதத்தில் வைத்து மந்திர உருவேற்றப்பட்டதுதான் இந்த ஸ்ரீ தனவாராகி அம்மன் பீடம். இந்த ஸ்ரீ தனவாராகி அம்மன் பீடம் நீங்கள் கேட்கும் வரங்களை வாரி வாரி அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட பெட்டகம். தனவாராகி அம்மனுக்கு மாதந்தோறும் வேள்வி நடத்தி உலக மக்களுக்கு நன்மை செய்து வரும் நம் தீர்த்தங்கரை ஆதி யோகானந்தா சுவாமிகளை நம்ம இப்பொழுது பார்க்கலாம். ஓம் நமோ வராகி வாத்தாலே வாத்தாலே நமோ நமக. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வராகி பற்றிய நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் இந்த தனவராகி அம்மன் அப்படிங்கறது ரொம்பவே புதுமையா இருக்கு. அந்த அம்மனை பற்றின விஷயங்கள் வந்து நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாமா. தனவராகி அம்மனை பத்தியும் சரி தனவராகி அம்மன் பீடத்தை பத்தியும் சொல்றதுக்குதான் இங்க வந்திருக்கேன். வாழ்க்கையில இது மட்டும் நடந்திருந்தா நான் சந்தோஷமா இருப்பேங்கிறது ஒண்ணு தவறு இல்ல. இது மனிதனோட இயல்பு, அப்படி நினைக்கிறது தவறு இல்ல. அது மனிதனோட பண்பு. வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கு பணம் மட்டும் தேவையில்லை, ஆனால் வாழ்க்கையின் தேவைக்கு பணம் அவசியம். சப்த கன்னிகளிலும் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் தாமா இந்த வராகி அம்மன். வாழ்க்கையில் பஞ்சங்களான பண பிரச்சனையை, கடன் பிரச்சனையை வராகி அம்மன் அவதாரமாக உங்களுக்கு தீர்த்து வைப்பாள். வளர்பிறை பஞ்சமி திதியில் திரு வராகி அம்மனுக்கு பூஜைகள் செய்தால் உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை கொளுத்தி உங்களுக்கு அருள் புரிவாள் என்பது ஐதீகம். நேரங்காலம் திதி பார்க்க வேண்டியதில்லை, பூஜைகள் புனஸ்காரம்னு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மிக பிரம்மாண்டமான இந்த வராகி அம்மன் சிலைக்கு முன்பு வேள்விகள் வளர்த்து வேதங்கள் ஓதி பூஜைகள் செய்து அப்படி கொண்டு வரப்பட்டதுதான் ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம். இனி தீய சக்திகளிடமிருந்து உங்களை காப்பாற்றுவார் ஸ்ரீ தனவராகி அம்மன். இவள் உங்களுடைய பண கஷ்டம், கடன் பிரச்சனைகளை நீக்கி செல்வம், கல்வி என அனைத்து வரங்களையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாள். வரமளிக்க ஸ்ரீ தனவராகி அம்மன் அளித்த வரம்தான் இந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் செல்வங்களை வாரி வாரி தருவாள். இந்த ஸ்ரீ தனவாராகி அம்மன் பீடம் ஐந்து பஞ்ச சக்திகளை உள்ளடக்கியது. இதில் காற்றின் உயிர் சக்தியை கொண்ட தன ஆகாஷன எந்திரம் பணவரவை நீட்டித்தரும், மகா வாராகி பிரீத்தி எந்திரம் பிரபஞ்சத்தின் ஆசியும் சக்தியும் பெற்றதாக உங்களுக்கு எதிரிகளின்றி வெற்றியை மட்டுமே தரும், அண்டத்தின் சக்தியாக தனவரவை அதிகரித்து கடன் பிரச்சனையை முற்றிலும் தீர்க்கும் கோமதி சக்கரம் சிவனின் மறு உருவமான சால கிராமம் தீய சக்தியை எரித்து துஷ்ட சக்தியிலிருந்து காக்கும், நீரின் தன்மை கொண்ட ருத்ராட்சம் உங்களுக்கு மன தைரியத்தை தரும், மற்றும் மஞ்சள் குங்குமம் கயிறு. இப்படி பஞ்சபூதங்களின் சக்தி பெற்ற இந்த தனவாராகி அம்மன் பீடத்தில் வாராகி அம்மனுக்கு உகந்த சந்திரபாக ஆற்றிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் செய்த வாராகி அம்மனின் மகத்துவமான விக்கிரகத்தை தருகிறோம். இவை அனைத்தையும் உங்கள் வீட்டில் வைத்து வணங்க எண்ணிய வேண்டிய அனைத்தும் நிறைவு. நீங்கள் அனைத்திலும் வெற்றியடைய சிறப்பு யாகம் நடத்தி உங்களுக்கு அளித்துள்ளோம். உங்க வீட்டுல பணம் கஷ்டம்னா ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை வாங்கி வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க, செல்வங்கள் பெருகும். பணம்னா தனவராகி, தனவராகினா பணம் தான். ஏழு ஏழு லோகத்தையும் பிரபஞ்சத்தையும் கட்டி காப்பாத்துவதுதான்
ஸ்ரீ அன்னை வராகி அம்மன் பேர் பெற்ற அம்மனின் மறு உருவமான ஸ்ரீ தனவராகி அம்மன் ஆசீர்வாதம் பெற்ற ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை வாங்கி வீட்டில் வைத்து பூஜைகள் செய்யுங்கள். அப்படி வணங்குவதால் செல்வம் பெருகி கடன் பிரச்சனை பணப்பிரச்சனையெல்லாம் தீர்ந்து வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். உங்கள் பணப்பிரச்சனையை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்டது தான் ஸ்ரீ தன ஆகாஷ் இந்திரம். இதை நாங்கள் உங்களுக்கு பிரத்யோகமாக கொடுத்துருக்கோம். இதை அம்மன் பாதத்தில் வைத்து பூஜைகளை செய்தால் தனவரவு அதிகரிக்கும். பணம் கொட்டோ கொட்டோ. என் பேர் போபி. நான் கடையை ஓப்பன் பண்ண ஒரு கடனை உடனே வாங்கி போட்டு இந்த கடையை பெரிய கடையை டெவலப் பண்ணேன். வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு என்னாச்சு, பக்கத்தில் நாலு கடைங்கள்லாம் ஊர்ந்தோன்னே எனக்கு திடீர்னு வியாபாரம் கம்மியாயிடுச்சு. மலிவான பொருள் வாங்கி போட்டு அவங்க வந்து வியாபாரத்தை பிக்கப் பண்ணாங்க. என்னுடைய வந்து தரமான குவாலிட்டி அதை போட்டு தான் நான் கஸ்டமர் நல்லா பிக்கப் பண்ணேன். திடீர்னு வியாபாரம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கடங்காரங்களாம் ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டிவியில் விளம்பரம் பார்த்தேன். அப்போ இந்த விளம்பரம் பார்த்தேன், ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம். அதை பார்த்தவொடனே தான் எனக்கு நம்பிக்கை வந்தது. அதை வாங்கி கடையில் வச்சு சரி டெய்லி பூஜை பண்ணேன். பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, திரும்பி எனக்கு பழையப்படி வியாபாரம் நல்லா பிக்கப் வச்சுது, லாபமும் கிடைச்சிது. கடன் பிரச்சனை இல்லை, பண பிரச்சனை இல்லை. எனக்கு வியாபாரம் இப்போ ரொம்ப அமோகமாக போயின்னு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம் தான் அதுக்கு காரணம். வெற்றியை தவிர்த்து தோல்வியே பார்க்காத ராஜராஜ சோழனுக்கு உறுதுணையாக இருந்த தாய் வாராகிதான். போர் மட்டுமல்ல, தான் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் முதல் எந்த ஒரு முக்கிய காரியம் செய்வதற்கு முன்பும் இந்த வாராகி அம்மனை வேண்டிவிட்டுதான் மாமன்னன் ராஜராஜ சோழனே தொடங்குவார். அப்படிப்பட்ட வெற்றியின் ஊற்று உங்கள் வீட்டில் இருந்தால் எத்தனை நன்மைகள். குருஜி, இந்த தனவராகி அம்மனுடைய சிறப்புகளை பற்றி ரொம்ப அருமையா சொன்னீங்க. மேலும் அந்த அம்மனை வழிபடுறது மூலமா என்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேம்மா, உங்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான தகவலை சொல்றேன் கேளுங்க. நீங்க பார்த்து வைக்கிற பணக்காரங்க விஐபிங்க எல்லாருமே வீட்டுல வச்சு வணங்குறதையும் யாருங்கிறீங்க, இந்த வராகி அம்மன் தான். அதுலயும் நீங்க வேண்டின வரத்தை உடனே தரது யாரு தெரியுமா, இந்த தனவராகி அம்மன் தான். மேலும் அந்த தாயின் பல மடங்கு சக்திகளை உயர்த்தி தர பூஜைகள் செய்யப்பட்டு வந்து உள்ளதான் இந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம். வராகிய போட்டோ படிவமாக வச்சு வீட்டில் வழங்குறதுல எந்த பலனுமே இல்லை. நான் சொன்ன விஐபிகள் பணக்காரங்க எல்லாருமே வீட்டில் வராகி அம்மனை சிலையாக வச்சு தான் வீட்டில் பூஜை பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களோட வெற்றி பல மடங்காக பெருகிட்டு இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை வீட்டில் வைத்து பூஜைகள் செய்தாலே போதும். கீழ் உள்ள பண கஷ்டம் மன கஷ்டம் அனைத்தையுமே தீர்த்து விடும். பணவரவுனா தனவராகி, தனவராகினா பணவரவு. ஸ்ரீ தனவராகி அம்மன் ஒரு போர் தெய்வம்னு சொல்றாங்க. அவங்கள வீட்ல வச்சு வழிபடுறது ஒரு சரியான முறையாங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. வராகி பார்க்க தான் மூர்க்கத்தனமா இருப்பான், ஆனா குழந்தை மாதிரிமா. எப்படி ஒரு குழந்தை அம்மா கிட்ட அன்பா வேண்டுதோ அதே மாதிரி வராகி அம்மன் கிட்ட அன்பா வேண்டுதா எல்லாமே கிடைக்குமா. இப்படிதான் நான் ஆசிரமத்தில் ஒரு நாள் தியானத்துல இருக்கும்போது ஒரு அம்மா வேகமா ஓடி வந்து காலில் விழுந்து, சாமி பண பிரச்சனை கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா, நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுன்னு சொல்லி அழுது புலம்புனாங்க. கவலைப்படாதம்மா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த அம்பாலை கேளுமா, அந்த அம்பால் இல்லாம எந்த அணுவும் அசையாது. பண கஷ்டம் கடன் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களும் நீங்கிறதுக்காக தான் ஸ்ரீ தனவராகி அம்மன் ஆசீர்வாதம் பெற்ற ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை வாங்கி வீட்டில் வச்சு பூஜைகள் பண்ணுங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சேன். ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்க. வந்தோன்ன, சாமி எங்க வீட்டில் இருக்க பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாங்க, ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்போ சொன்னாங்க, சாமி இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு சொன்னாங்க. எனக்கு தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, ஸ்ரீ தனவராகி அம்மன் அருள் பெற்ற ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம் மட்டும்தான்மா. என் பேரு கவிதாங்க. எனக்கு என் பொண்ணும் என் கணவர் மட்டும்தான் உலகம். என் குடும்பத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, சில காலமாகவே பிரச்சனை தாங்க போயிட்டுருக்கு. ஒரு சைடு என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என் கணவருக்கோ பிஸ்னஸில் பிரச்சனை. எத்தனை ஹாஸ்பிட்டலில் எத்தனை டாக்டரை போய் பார்த்தாலும் என் குழந்தைக்கு உள்ள பிரச்சனை மட்டும் தீரவே இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலை. ஒரு பக்கம் உடல் பிரச்சனை, ஒரு பக்கம் பண பிரச்சனை, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலை. இப்போ தான் நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப என் கனவுல ஒரு உருவம், அது என்னன்னு எனக்கு அப்போ தெரியலை. நான் எதர்ச்சியாக டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு விளம்பரத்தில் ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை பற்றி நான் பார்த்தேன். இந்த உருவம் நம்ம
கனவுல வந்த உருவம் மாதிரி இருக்கே, ஸ்ரீ தனவராகி அம்மனா என் கனவுல வந்தது, அப்போ ஏதோ நமக்கு ஒரு நல்லது சொல்றதுக்காக தான் அம்மா வந்திருக்காங்கன்னு நினைச்சி உடனே ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை வாங்கி என் பூஜை அறையில வச்சு வணங்கிக்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, என்னை சுத்தி எல்லாமே நல்லதாவே நடக்க ஆரம்பிச்சுது. என் குழந்தைக்கோ ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாம இருந்தது, இப்போ ஃபுல்லா உடல் நல்லா சரியாயி என் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா. என் கணவருக்கு பிஸ்னஸ்ல இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. என் கணவர் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. என் கணவர் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப டபுள் மடங்கு நாங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி. இதுக்கு காரணம் எல்லாமே ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை வாங்கி வழிபட்டதனால் மட்டும்தான். தனவராகி அம்மனுக்காக மாதம் மாதம் வேள்வி நடத்துறேன்னு சொல்றீங்களே, அந்த வேள்வியில யார் வேணாலும் கலந்துக்கலாமா? கண்டிப்பாமா, உங்களுக்காக தான் இந்த வேள்வியை நடத்துறோம். கண்டிப்பாமா, எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கலாம். இந்த பஞ்சம தேதி வேள்வியில நம்மளால கலந்து கொள்ள முடியலையான்னு யாருமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்காக தான் இந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை நேரடியாக எங்கள் பீடத்தில் அமர்ந்திருக்கும் மகா சக்தி வாய்ந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் பாதத்தில் வைத்து பூஜைகள் செய்து கொடுத்திருக்கிறோம். இதை வீட்டில் வைத்து பூஜைகள் செய்வதால் யாகத்தில் கிடைக்கும் பலனை விட அதிக அருள் கிடைக்கும். எல்லோரு வாழ்க்கையிலும் மேடும் பள்ளம் இருக்கும், சந்தோஷம் இருக்கிற மாதிரி துக்கமும் இருக்கும். ஆனா சில வாழ்க்கையில சோகங்களும் கஷ்டங்களும் எப்போதும் நிறைஞ்சே இருக்கும். நினைத்த காரியத்தை ஜெயிக்கவே முடியாது. கடனுக்கு மேல கடன் பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். கடன் மேல கடன் பிரச்சனை, இந்த சூழ்நிலை மாறவே மாறாதா? இப்படிப்பட்ட பல இன்னல்களிலும் துன்பங்களிலும் மாட்டி கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்களா? உங்க மீதும் உங்க வாழ்க்கை மீதும் ரொம்ப நம்பிக்கை இல்லாமே போயிடுச்சா உங்களுக்கு? இப்படி தின தினம் மன பிரச்சனைக்காகவும் பண பிரச்சனைக்காகவும் நிர்கதியாக நிக்கிற நமக்கு கடவுளை தவிர வேறு யாருதான் துணையா இருக்க முடியும்? கஷ்டத்துல துணை நின்று நம்மளுடைய துன்பங்களை அழிச்சு நோய் நொடியிலிருந்து காத்து பண வரவை நீட்டி தரக்கூடிய மகா சக்தி வாய்ந்த அம்மன் தான் ஸ்ரீ தனவராகி அம்மன். அப்பேற்பட்ட ஸ்ரீ தனவராகி அம்மனோட ஆசி பெற்றது தான் இந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடம். ஆனா நீங்க தனவராகி அம்மனுடைய சிலையை வைத்து வழிபடலாம் அப்படின்னு சொல்றீங்க, படலாமா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எந்த பயமும் இல்லாம வராகி அம்மன் சிலையை வீட்டில் வச்சு தாராளமா பூஜைகள் செய்யலாம். ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தில் வரும் ஸ்ரீ தனவராகி அம்மன் சிலையை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து நீங்கள் உண்ணும் உணவில் இரு பருக்கைகளை வைத்து அம்மனுக்கு நெய்வேதம் செய்து வணங்கி வந்தால் வரங்களை வாரி வாரி அள்ளி தருவாள் இந்த தனவராகி அம்மன். அப்படி அந்த அம்மனுக்கு அன்னம் ஊட்டி விடலாம். பணவரவு என்றால் தனவராகி, தனவராகி என்றால் பணவரவு. அப்பேற்பட்ட மகத்துவமான தனவராகி அம்மனுடைய அருள் பெற்ற இந்த ஸ்ரீ தனவராகி அம்மன் பீடத்தை வாங்குவதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய பண பிரச்சனையை போக்குவது மட்டுமல்லாமல் தனவராகி அம்மனுடைய பரிபூரண அருளும் நிச்சயம் கிடைக்கும்.